ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. பவுல் அவருடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறாரு, வெறும் வசனத்தை மாத்திரம் நாங்கள் பிரசங்கிக்கல, வாழ்க்கையை நாங்கள் பிரசங்கித்தோம், வாழ்ந்து காண்பித்தோம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது பிரியமானவர்களே, முதலாவது நம்மை ஆண்டவர் உடைப்பார். தேவன் நம்மை உருவாக்குவார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. வெறும் வசனத்தோடு வராதபடி வல்லமையினால் உடைக்கப்பட்டு, வல்லமையினால் நிரப்பப்பட்டு, வாழ்வானது சாட்சியாய் தேவ வசனத்திற்கு வாழ்ந்து அந்த வசனத்தை பிரசங்கி இப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவாராக. உங்களை குறித்த சாட்சியானது முதல்ல உங்க வீட்டில் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும், உடன் பிறந்தவர்களுக்குள்ள இருக்கணும். எங்க வேலை பார்க்கிறீர்களோ அவர்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோமோ அதன்படி வாழுகிறவர்களாய் நம்ம இருப்போம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கடந்த பல ஆண்டுகளாக ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு அந்த உணவு கொடுக்கிற ஊழியத்தில் கர்த்தரங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. 2003 கர்த்தர் இந்த திருப்பணியை எங்கள் கரங்களில் கொடுத்தாரு. கிராமங்களில் இருக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு நீ போய் உணவு கொடுக்க வேண்டும் என்று. ஸோ அந்த நாட்களில் அந்த ஊழியத்தை எங்கள் கரங்களில் கொடுக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் முதலாவது நாங்கள் ரேஷன் ரைஸ் பல ஆண்டுகள் சாப்பிடுவதற்கு உதவி செய்தார். அந்த ஊழியத்தை அந்த தொடங்கக்கூடிய அந்த ஒரு வார காலத்துக்குள்ளே நாங்கள் உபவாச ஜபத்தை நடத்தும் போது அநேகருக்கு உணவு கொடுப்போம். ஆனால் கடைசியில் எங்களுக்கு உணவு இருக்காது. ஆண்டவர் பட்டினியாக இருந்தார். அதே போல் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் போய் அன்றைக்கு தான் அந்த உணவளிக்கும் மையத்தை நாங்கள் தொடங்குகிறோம். அன்றைக்கு நான் என்னுடைய கணவரும் பட்டினியாக தான் போய் அந்த இடத்துல போய் அந்த உணவளிக்கும் மையத்தை தொடங்கினோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தினால் எங்களை நிரப்பினார், பலப்படுத்தினார், உடைத்தார், உருவாக்கினார். அதற்கு பின்பதாக இந்த பணியில் ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ வசனத்தோடு மாத்திரமல்ல, வாழ்க்கையோடு கூட, வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை தருவாராக. ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் ஏன் ஆண்டவரே நான் உடைக்கப்படுகிறேன்? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது வெறும் வார்த்தையை வச்சு ஜெபிக்க கூடாது, உங்கள் வாழ்க்கையை ஊற்றி ஜெபிக்கணும். அதற்காக தான் இந்த பாதை. நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது வெறும் வசனத்தோடு மாத்திரம் சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் அனுபவித்த விதமாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அதற்காக தான் இந்த உடைவு. செபிப்போமா. கலான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஏன் உடைக்கப்படுகிறோம் என்று கேட்க வேண்டாம், உடைக்கப்படுகிறது நல்லது என்று அறிந்து புரிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முன்னேறி போவதற்குரிய கிருபைய பலனை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்றைக்கு இவர்களை பரிசுத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இவர்கள் உம்மாலே பலப்படுத்தப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹேவ் எ பிளஸ்ட் டே. நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.